தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் சென்னையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் தனியார் பொது பேருந்து போக்குவரத்து, ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகத்திற்கு அனுமதி இல்லை என்றும், வெளி மாநில மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் செயல்பட அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவசர மருத்துவ தேவைக்கும் விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் செல்ல மட்டும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் தனியார் வாகன உபயோகத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.